ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். ஆழ்வார்கள் தங்களுடைய நிலைகளிலேயே இருந்து, அதாவது ஆண் பாவனையிலேயே பேசுவது நல்ல ஞானத்துடன் இருக்கும் பொழுது அப்படி பேசுவார்கள் என்றும், இவர்களுக்கு எம்பெருமான் மீது அன்பும் பக்தியும் மிக அதிகமாகிவிட்டதால் அந்த சமயத்திலே பெண் பாவனையிலே பேசுவார்கள் என்றும் பூர்வாச்சாரியர்கள் எடுத்துக்காட்டுவார்கள். ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்று பிரசித்தமான வாக்கியம். அப்படி பெண் பாவனையிலே பேசும் பொழுது மூன்று விதமான அனுபவங்கள் அதிலே ஆழ்வார்களுக்கு ஏற்படும். எல்லா ஆழ்வார்களும் இந்த நிலையை எல்லா நிலையும் அனுபவிக்கவில்லை. முக்கியமாக நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இந்த மூன்று அனுபவங்களையும் அனுபவித்துள்ளார்கள். பெண் பாவனையில் இருக்கும் பொழுது தலைமகள் பேச்சு, அதாவது காதலன் காதலி, எம்பெருமான் தான் காதலன், ஆழ்வார் தன்னை ஒரு காதலியாக பாவித்துக் கொண்டு பாடுவது, அது தலைமகள் பாவனை. தலைமகளுடைய தாய் பாவனை, அந்த காதலி இருக்கிறாள் இல்லையா, அவருடைய தாயாக ஆழ்வார் பாடுவார் சில சமயத்திலே. அதே போல தலைமகளுடைய தோழிகள், இப்போ ஒரு காதலி என்றால் அவளுக்கு என்று தோழிகள் இருப்பார்கள், அவர்களுடைய பாவனையிலே பாடுவதாகவும் பாடுவார்கள். இப்படி மூன்று, பெண் பாவனையிலே தலைமகள் பாவம், தாய் பாவம், தோழி பாவம் என்று மூன்று விதமாக இருக்கிறது. இந்த மூன்றுக்கும் என்ன தாத்பரியம் என்பதையும் நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியுள்ளார்கள். சம்பந்தம், உபாயம், பலம் என்று மூன்று விஷயங்கள் நமக்கு எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் எப்படிப்பட்டது, இதை அறிவிக்கக்கூடிய விஷயம். அந்த எம்பெருமானை நாம் அடைவது எப்படி, இது உபாயம். அடைந்தால் நமக்கு கிடைக்கப் போகிற பலன் என்ன, அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அனுபவம், இது பலம் என்று மூன்று விஷயங்கள் பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதிலே தோழி பாவனையிலே இருக்கும் பொழுது இந்த சம்பந்தத்தை எடுத்து காட்டக்கூடிய நிலை அது. இது நமக்கு லௌகிகமாகவே தெரியும். இது ஒரு நாலு பெண்கள் இருக்காங்கன்னா அதிலே மூன்று பெண்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை, எதிரே இருக்கக்கூடிய ஒரு ஆணை பார்த்து இந்த ஆண் உன்னை விரும்புகிறான் என்று அவர்கள் தான் அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எந்த பெண்ணுமே நேராக தானே போய் ஒருவனிடத்திலே அக்காலத்திலே கேட்க மாட்டார்கள், இந்த காலத்தில் கேட்கிறார்கள் என்னவோ. பொதுவாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், ஒரு பெண் இருப்பா, அவருடைய தோழிகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆணுடன் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இப்படி அந்த சம்பந்தத்தை அறிவிக்கக்கூடிய நிலைக்கு தோழி நிலை என்று அர்த்தம். அதற்கு மேலே அந்த காதலனை அடைவது எப்படி என்பதை, அந்த உபாயத்தை நன்றாக விளக்கக்கூடிய நிலைதான் தாய் நிலை. தாய் என்ன சொல்லுவாள், சரி நீ யாரோ ஒருத்தனை விரும்புகிறாய், அவன் வந்து உன்னை கை கொள்ளும் வரை நீ காத்திருக்க வேண்டும். இது இப்படித்தான் முறையாக நடக்க வேண்டும். நீ போய் அவனை மேல் விழுந்து விரும்புவது, நீ அந்த ஆணிடம் போய் நீயாக பழகுவது, இதெல்லாம் கூடாது. அந்த ஆண் முறையாக உன்னை பெண் கேட்டு வந்து உன்னை திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் கிரமம் என்று தாயானவள் சொல்வாள். இதே விஷயம்தான் நம்ம பகவத் விஷயத்திலையும் பார்க்கிறோம். தாய் என்று இருக்கக்கூடியவள் நமக்கு எந்த விஷயத்தை காட்டுகிறாள் என்றால் அந்த உபாயம் என்ற விஷயத்தை காட்டுகிறாள். எம்பெருமான் தான் நமக்கு உபாயம், அவனுடைய திருவடிகள் தான் நமக்கு உபாயம். அந்த எம்பெருமான் தானே வந்து நம்மை, இந்த ஆத்மாவை கை கொள்ள வேண்டும். அதுவரை நாம் அவனை ஏதாவது நம்முடைய முயற்சியாலே அடைந்து விடலாம் என்று செய்யக்கூடாது, அது நமக்கே விரோதமாக போய்விடும், நம்முடைய சொரூபத்துக்கு விரோதமாக போய்விடும். எம்பெருமான் வந்து நம்மை கை கொள்ளும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு தாய் நிலை என்று பெயர். இது ஆச்சாரியனுடைய ஸ்தானமாகவும் காட்டுவார்கள். இந்த ஆச்சாரியன் தான் நமக்கு இந்த நல்ல உபதேசத்தை சொல்லி சொல்லி நம்மை நல்வழிப்படுத்துகிறார்.
எம்பெருமான் நமக்கு உபாயம், அவனுடைய திருவடிகள் தான் நமக்கு உபாயம். நாம கர்ம யோகத்திலோ, பக்தி யோகத்திலோ, ஞான யோகத்திலோ இதையெல்லாம் உபாயமாக செய்து எம்பெருமானை அடைந்து விடலாம் என்று நினைக்கக்கூடாது என்று ஆச்சாரியன் நமக்கு சொல்லிக் கொடுப்பதனாலே அந்த தாய் ஸ்தானத்தை ஆச்சாரியன் ஸ்தானமாகவும் பார்ப்பார்கள். அப்படி தாய் ஸ்தானம் என்பது உபாயத்திலே நோக்காக இருக்கக்கூடியது. தலைமகள் ஸ்தானம், அந்த தலைமகள் பாவம், அந்த காதலி பாவம் என்பது பலத்திலே நோக்கு. அப்பொழுது ஆழ்வார்கள் பாசுரங்கள் பாடும் பொழுது இந்த உபாயம் இப்படிப்பட்டதே, பெருமாள் தான் நம்ம வந்து கை கொள்ளணும் என்றெல்லாம் அவர்கள் நினைக்க மாட்டார்கள். எம்பெருமானை எப்பொழுது நான் அடைவேன், எவ்வளவு சீக்கிரம் எம்பெருமானிடத்திலே சென்று சேருவேன், அந்த எம்பெருமான் எப்படியெல்லாம் நமக்கு அனுபவத்தை கொடுப்பான், நாம் அவனுக்கு எப்படியெல்லாம் அனுபவத்தை கொடுக்கலாம் என்று இந்த எண்ணங்கள் தான் இந்த தலைமகள் பாவத்திலே, காதலி பாவத்திலே ஓடும். அதனால இது பலத்திலே நோக்கு. இதுதான் தோழி பாசுரம், தாய் பாசுரம், தலைமகள் பாசுரம் என்று ஆழ்வாருடைய பாசுரங்களில் இந்த பிரிவு இருக்கிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org.